Hi guys, welcome to Quick Throw and I am Man of My Words. So, we have already double linked list பார்த்துட்டுருக்கோம். So, அதுக்கு ஒவ்வொரு பேசிக் ஆப்ரேஷன்ஸாக முடிச்சுட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி என்ன ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் லிங்க்டு லிஸ்டில் இருக்க ஒரு லாஸ்ட் நோடை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வளர்ந்து பேசணும்னா லெட்ஸ் கேட்டுட்டு வீடியோ. ஓகே, இதில் வந்து முன்னாடி நான் கிரியேட் பண்ணது. ஸோ டபுள் லிங்க் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது அண்ட் நெக்ஸ்ட் அதில் வந்து எப்படி ஃபஸ்ட் ஒரு எலமெண்ட் டெலி இன்செர்ட் பண்ணுறது, லாஸ்ட் ஒரு எலமெண்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஒரு பொசிஷனில் கரெக்டான ஒரு பொசிஷனில் எப்படி ஒரு எலமெண்ட்டு ஐ மீன் ஒரு நோட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோலாம் வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். அண்ட் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து எப்படி ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் நோடை மட்டும் டெலீட் பண்ணி விடணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் கூட இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஸோ இதுக்கு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பற்றியா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து வேறு வேறு இருக்காங்க தான். அண்ட் நீங்கள் எதை பேசிக்காக மேனடேரியாக வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த லைன்ஸ், லைக் இதுலேருந்து டாப்பில் இருக்க வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணியாத ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு மேனடேரி கோட்ஸ் மிச்சப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் எழுதினா போதும். ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அது இன்செர்ட் பண்ணுறதுக்கு கைஸ். ஓகே, நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட் அண்ட் ஃபங்க்ஷன் கால்ஸ் deleteAtEnd. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் எனக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ்லாம் தேவையில்லை, பிகாஸ் நான் வந்து ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டோட கடைசினோட தான் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் தேவையில்லை கைஸ். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நோடு டிலீட் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அது ஒரு டெம்பரவரியாக நோடு நான் வந்து சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு டெம்பரவரி பாயிண்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், நோட் டெலீட்ஸ் அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் நான் வந்து லாஸ்ட் டைம் தான் சிலீட் போவேன். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் யா லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அப்படி அந்த லைக் அந்த டபுள் லிங்க்டு லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டபுள் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் மேபி அப்படி இருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட் இஸ் எம்டி அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்றேன் யூஸருக்கு. ஸோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஸோ டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டூ டெலீட் அதில் நான் டெலீட் பண்ண போகிற பாயிண்டர் வந்து சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் எதை டெலீட் பண்ண போகிறேன்னா லாஸ்ட்டை தான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யா இப்போ நான் வந்து எதை லாஸ்ட் ஆக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டோட ப்ரீவியஸ். ஸோ அதுதான் இப்போதைக்கு லாஸ்ட்டாக இருக்க போகுது. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யா ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டில் மூணு நோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் கடைசி நோட் எது பார்த்தீங்கன்னா த்ரீ, ஐ மீன் மூணு நோட், ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட். இப்போ நான் தேர்ட் நோட்டை டெலீட் பண்ணணும்னா எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்னா, ஒரு நோடு வந்து லாஸ்ட் நோடுனா அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு ஒரு பேசிக் கண்டிஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தேர்டை வந்து லாஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஒரு டெம்பரரி பாயிண்டில் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் லாஸ்ட்டாக எதை மாற்ற போகிறேன்னா லாஸ்ட்டோட ப்ரீவியஸ். ஸோ லாஸ்ட்டோட ப்ரீவியஸில் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் நோட் தான் இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் நோட் தான் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்னா அகெயின் ஒரு வாட்டி இஃப் லாஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் நல் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஸோ நாட் ஈக்குவல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் ஐ திங்க் யா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டை வந்து நல்லுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ அப்படி கொண்டு வந்தேன்னா ஆப்வியஸாக இப்போ வந்து இதுதான் லாஸ்ட் எலமெண்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா அந்த நான் இப்போது கடைசியாக இருக்குது, நம்ம வந்து அதுக்கு தான் லாஸ்ட்டோட பாயிண்டர் ஆல்ரெடி டூ டெலீட் அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது இங்கே கொடுத்தோன்னா ஃப்ரீ பண்ணி விட்டுடுவோம். ஸோ மெமரி ஃப்ரீ ஆகிடுங்க. ஸோ தேவையில்லாமல் அந்த நோட் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இப்போ அது டெலீட் ஆகிருக்கும். அண்ட் கடைசியாக பிரிண்ட் ஆஃப் SUCCS ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட் தானே கைஸ். ஸோ உங்களுக்கு தெரியாது சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட் அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேரக்டர் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் நம்ம ஆல்ரெடியே போனதில் ஃப்ரெண்ட்ல நியூ லைன் கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
and okay inge kuduthupo so ellame perfect ah irukku nenikiren so ipo namu check panniduvom guys coding like inda edathil deleted beginning kaga use pannadhu so ipo inge e ku vandu end nu mattum maathina podum so ipo na vandu run panna poren guys program and so okay, enter the number of nodes in kekudhu so ethana node na tharana as usual ipo mulla 3 nodes nu tharen and first node ku 23 second node ku 34 and third node ku 45 nu tharen and கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டு வந்துருச்சு பட் நமக்கு வந்து ஐட்டம் பிரிண்ட் ஆக முடிச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அகெயின் இங்கே போயிட்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா ஐட்டத்தில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி காட்டும் ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லை ஸோ அதுக்காக தான் ஸோ அகெயின் த்ரீ நோட்ஸ் ஃபர்ஸ்ட் நோட்க்கு 23 செகண்ட் நோட்க்கு 34 தேர்ட் நோட்க்கு 45 தரேன் அண்ட் கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் யா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ என்ட்ரு நம்பர் ஆஃப் நோட் கேட்குது ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டபுள் லிங்க் லிஸ்ட் இஸ் கிரியேட்டட்னு கொடுத்து ஸோ 3000 மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 23 இருக்குது செகண்ட் எலமெண்ட் டேட்டா வந்து 34 இருக்குது பட் 45 இல்லை பிகாஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டோங்க ஓகே இப்போ உங்களுக்கு வந்து டெலிட் அட் எண்ட் ஆஃப் த நோட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவோ இல்லை ஏதாவது டவுட்ஸ்ன்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம் அண்ட் இந்த கோட்ஸ்லாம் முக்கியமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் பிகாஸ் நான் கெட்ஹப்பில் போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு வேணுன்ற பட்ஜெட்டில் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணி வர்றேன் ஸோ அதை கெட்ஹப்பில் அப்டேட் போட்டுட்டு உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருங்க கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்